ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி புரோட்டீன் தோசை மல்டி மல்டிகிரெயின் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு கொண்டக்கடலை நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலை வேணும்னா எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்ளு அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டாம்பயிர் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நைட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பருப்பு நல்லா வந்து ஊறிருக்கும் அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற வத்தல் அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அப்புறம் முருங்கக்கீரையும் வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்துட்டு வதக்கி அதையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு தோசைக்கலில் தோசையை ஊற்றி எடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை மல்டிகிரெயின் தோசை ரெடி ஆகிடும் இது வந்து தேங்காய் சட்னியில் ஆனியன் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்